Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சி எக்ஸாம்பிள் 1.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். சோ அதனால வந்து தெளிவா கவனிங்க. ரைட், சி in a series of successive measurement in an experiment the readings of the period of oscillation of a simple pendulum were found to be 2.63 second, 2.56 second, 2.42 second, 2.71 second and 2.80 second. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. சோ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரீடிங்ஸ் எடுப்போம் இல்லையா? சோ அதாவது மெஷர்மென்ட். அப்படி எடுக்கும்போது அடுத்தடுத்த மெஷர்மென்ட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுவும் எது சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் பாத்திருப்பீங்க. ஏற்கனவே நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா இது ஒரு சீலிங் இல்லையா? சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு த்ரெட் எண்ட்ல வந்து ஒரு மெட்டல் பால் கண்டிப்பா இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ கொடுத்து அதை ஆசிலேட் பண்ண வைப்போம். ஆசிலேட் பண்ணும்போது அதோட பொசிஷன் மாறும் இல்லையா? இங்க போகும், திருப்பி இங்க வரும். அப்ப ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சோ அப்படி நம்ம 20 ஆசிலேஷன்ஸ்க்கு டைம் கால்குலேட் பண்ணுவோம். 20 ஆசிலேஷன்ஸ். ஓகே, அப்ப அந்த 20 ஆசிலேஷன்ஸ்க்கு டைம் கால்குலேட் பண்றோம். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெண்டுலமோட அல்லது இந்த பெண்டுலம்ல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த நூல் இருக்கு இல்லையா, அதோட லெந்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்ப அந்த 20 ஆசிலேஷன்ஸ்க்கு அது எடுத்துக்கக்கூடிய டைமும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி ஒவ்வொன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு டைமும் அதோட மெஷர்மெண்ட் வேல்யூ T1, T2, T3, T4, T5 கொடுத்துருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? கால்குலேட் த மீன் வேல்யூ ஆஃப் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். சோ அப்ப எத்தனை 5 ரீடிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட மீன் வேல்யூ என்ன? ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? தி அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மென்ட். அப்சல்யூட் எரர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எரர் அனாலிசிஸ் நம்ம இப்ப இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அண்ட் தி தேர்ட் ஒன் மீன் அப்சல்யூட் எரர். இந்த அப்சல்யூட் எரரோட மீன் வேல்யூ ஆவரேஜ். தேர்ட் ஒன் ரிலேட்டிவ் எரர். ஃபோர்த் ஒன் பெர்சன்டேஜ் எரர். அதாவது ரிலேட்டிவ் எரரை பெர்சன்டேஜ்ல நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தி ரிசல்ட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். ஃபைனலா வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். ரைட், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிடுவோம். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு டேட்டா. அதுல டைம் t1 is equal to 2.63 செகண்ட், t2 is equal to 2.56 செகண்ட். கரெக்டா? யூனிட்ட கொஞ்சம் தள்ளி எழுதிடுவோம், செகண்ட். தி நெக்ஸ்ட் t3. T3 is equal to, what is the value here? 2.42 second. T4 2.71 second. Then last T5 கொடுத்திருக்காங்க. T5 is equal to 2.80 second. So இப்ப solution பாப்போம். ஒவ்வொண்ணா calculate பண்ணுவோம். So first solutionல first one என்ன கேக்குறாங்க? Mean value of the period of oscillation இல்லையா? mean value of period of oscillation. mean value எப்படி கண்டுபிடிப்பீங்க? எத்தனை மெஷர்மென்ட், எத்தனை ரீடிங்ஸ் எடுத்துக்கிங்களோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அதால டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி 1 2 3 4 5 ரீடிங்ஸ் எடுத்துக்கிங்கன்னா 5 ரீடிங்ஸ் ஆட் பண்ணி டிவைட் பை 5 அப்படிதான் ஆவரேஜ் கிடைக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப வந்து மீன் வேல்யூ ஆஃப் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். பீரியட் ஆஃப் ஆசிலேஷனுக்கு என்ன? பீரியட்னா டைம் இல்லையா? டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அதுக்கு என்ன நோட்டேஷன்? டி. மீன் அப்படின்னா எம், tm. சோ அப்ப tm is equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். t1 plus t2 plus t3 plus t4 plus t5 divided by 5 which is equal to ஆட் பண்ணுவோம். பாருங்க, 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80 divided by 5. கரெக்டா? சோ நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுவோம். சோ இதை ஆட் பண்ண என்ன வரும்னு பாப்போமே. 2.63, 2.56, 2.42, 2.71, 2.80 add பண்ணா here 1 plus 2 3, 3 plus 6 9, 9 plus 3 12, remaining 1. 1 plus 8 9, 9 plus 7 16, plus 4 20, 25, plus 6 31, 1 remaining 3. So here 3 plus 2 5, 7 9, 11 प्लस टू 13 सो 13 ரெண்டு டெசிமல் பாயிண்ட் இல்லையா சோ அப்ப 13.12 ன்னு கிடைக்கும் இல்லையா சோ அப்ப TM is equal to 13.12 divided by 5 கரெக்ட்டா which is equal divide பண்ண என்ன வரும் 13 ல 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு ரிமைனிங் 3 இங்க போயிடுச்சுனா 31 பாயிண்ட் வைக்கணும் 31 ல 5 வந்து 6 டைம்ஸ் இருக்கு கரெக்ட்டா ரிமைனிங்ல 1 2 சேத்தா 12 ல வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் வந்து வரும்போது 10 ஆயிரும் ரிமைனிங் 2 க்கு ஒரு 0 ஆட் பண்ணுவோம் 20 ல வந்து 4 டைம்ஸ் இருக்கு ரைட் சோ இத அழிச்சுக்கலாம் சோ இப்ப இத ரவுண்ட் பண்ணோம் அப்படினா இல்லையா படிச்சிருப்போம் இல்லையா ரவுண்டிங் ஆஃப் process படிச்சிருப்போம் இல்லையா சோ இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படினா இங்க 5 க்கு கீழ இருக்குறதனால லாஸ்ட் டிஜிட்ட டிராப் பண்ணிடுவோம் படிச்சிருப்போம் இல்லையா So on rounding off we can write TM is equal to 2.62 correct unit enama second oh first one over and see the second enna ketirukanga absolute error illaya absolute error aduvum in each measurement over measurement kanapidikkum inda Absolute error கான definition நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் absolute error க்கு என்ன notation பொதுவா வந்து அங்க delta a யூஸ் பண்ணிருப்போம் இங்க டைம் பீரியட்ங்கறதனால delta t அதோட magnitude இல்லையா என்கிறது mean measured value இல்லையா அதாவது tm அதுக்கும் measured value க்கும் உள்ள difference measured value இதா இருக்கு ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினா Second one, the absolute error in each measurement. அப்போ ஒவ்வொண்ணா பார்க்கணும். ஒவ்வொண்ணா வரும்போது என்ன வரும்? இங்க delta T1. இங்க என்ன வரும்? T1, T2, T2. சோ அந்த மாதிரி ஒவ்வொண்ணா கால்குலேட் பண்ணனும். சரி பாப்போமா? அப்ப first delta T1 equal to TM. TM value இதா இருக்கு 2.62 minus T. இங்க 1 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? 1 வரும் இல்லையா? T1 T1 என்கிறது 2.63 சோ அப்ப 2.63 சோ இங்க தான் மைனஸ் யூஸ் பண்ணிருக்க एक्चुअली மைனஸ் கிடையாது the difference in the mean measured value and the measured value அப்ப difference ன்னு வரும்போது வேறுபாடு தான் இல்லையா வேறுபாடுங்கிறது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு எடுக்கலாம் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எடுக்கலாம் அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சப்ட்ராக்ஷன் கிடையாது சப்ட்ராக்ஷன்னா மைனஸ்ல வரும் ஏன்னா இது ஸ்மால் நம்பர் இது பிகர் difference என்கிறதுனால வேறுபாடு பிளஸ் தான் வரும் இல்லையா எவ்வளவு வேறுபாடு பாரு ரெண்டுக்கும் which is equal to 0.01 கரெக்ட்டா எஸ் செகண்ட் போட்டுக்கலாம் the next அதே மாதிரி delta t2 செகண்ட் வேல்யூ அப்படினா வரும்போது tm 2.62 minus t2 அப்படினு போடுவோம் இல்லையா செகண்ட் மெஷர்ட் வேல்யூ அது 2.56 அழிச்சுக்கலாம் 2.56 எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க 62 இருக்கா இங்க 56 இருக்கு 62 க்கும் 56 க்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட 6 டிஃபரன்ஸ் வருது அப்ப 0.06 செகண்ட் ஓகே the next delta t3 is equal to அதே ஃபார்முலா 2.62 minus t3 third measured value third என்னது 2.42 ஓகே 2.42 which is equal to 42 க்கும் 62 க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து see 2.62 minus 2.42 0 6 ல 4 போச்சுனா 2 so 0.20 seconds clear the next delta t4 is equal to 2.62 minus fourth measured value see 2.71 which is equal to என்ன வரும் 2.71 க்கும் 2.62 குள்ள டிஃபரன்ஸ் 11 ல 2 போயிடுச்சுனா 9 கரெக்ட்டா சோ இங்க 00 சோ 0.09 செகண்ட் the next delta t5 which is equal to 2.62 minus fifth value என்னது 2.80 என்ன டிஃபரன்ஸ் வருது 2.80 க்கும் 2.62 க்குள்ள டிஃபரன்ஸ் 10 ல 2 போயிடுச்சுனா 8 இங்க 7 ல 6 போயிடுச்சுனா 1 சோ 0.18 seconds. கரெக்ட்டா? சோ அப்ப வந்து அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? சரி, ஓகே. தேர்ட் ஒன், தேர்ட் என்னது பாருங்க, மீன் அப்சல்யூட் எரர். இது அப்சல்யூட் எரர், அப்ப இதோட மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? மீன் அப்சல்யூட் எரருக்கு என்ன நோட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா டி எம். ஏன்னா இது அப்சல்யூட் எரர், மீன் வரும்போது இங்க எம் போட்டுக்கணும் இல்லையா? சோ சென்டென்ஸ் எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் மீன் அப்சல்யூட் எரர் ஃபார்முலா என்னதுமா? டெல்டா டி எம் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், டெல்டா T1 T2 T3 எத்தனை ரீடிங்ஸ் இருக்கோ அத்தனை ஆட் பண்ணி அதால டிவைட் பண்ணணும். நம்ம ஜெனரலா அங்க படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இருந்து இங்க 5 வரைக்கும் தான் இருக்கு. அப் டு n வரைக்கும் இருந்தா என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்றதுக்கு சம்மேஷன் எடுத்துக்கிட்டா அதை என்ன எடுத்துக்கோம்? டெல்டா டி ஐ ன்னு எடுத்துப்போம் டிவைடட் பை n. இதுதான் ஃபார்முலா, சம்மேஷன் டெல்டா டி ஐ டிவைடட் பை n. சோ இதுதான் ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், which is equal to delta tm is equal to add பண்ணுவோம். இதெல்லாம் கொடுத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் delta t1 plus delta t2 plus 1 add பண்ணனும். அதே மாதிரி add பண்ணுவோம். delta t1 value 0.01 plus 0.06 plus 0.20 plus 0.09 plus 0.18 divided by number of measurement. இங்க எத்தனை measurement? 5. so 5 which is equal to add பண்ணனா வர பாருங்க 0.01 0.06 0.20 0.09 0.18 add பண்ணா 9 plus 8 வந்து 17 17 plus 6 23 plus 1 24 remaining 2 2 plus 1 3 plus 2 5. ஓகே, சோ இப்ப என்ன வருது? 0.54 அப்படினு வருது. 0.54 divided by 5 which is equal to 0.5 ல 5 one time, 4 ல போகாது, அப்ப 0, ஒரு 0 ஆட் பண்ணா 40, 40 ல 8 times. இத ரவுண்ட் பண்ணா என்ன வரும்? ரெண்டு டிஜிட்டா பண்ணீங்கன்னா இது 5 க்கு மேல இருக்கனால ஒண்ணு ஆட் ஆச்சுன்னா என்ன 0.11 அப்படினு எழுதலாம். கரெக்ட்டா? எஸ். So which is equal to 0.11 second. கண்டுபிடிச்சிட்டோம் எது? mean absolute error. So next fourth one என்ன கேக்குறாங்க அப்படினா relative error. relative error என்ன notation? relative error க்கு வந்து st is equal to, relative errorங்கிறது எதையும் எதுக்கும் உள்ள ratio படிச்சிருப்போம் இல்லையா? mean absolute error க்கும் mean measured value I mean tm க்கும் உள்ள ratio. அப்ப mean absolute error value ன்னு இதா இருக்கு 0.11 divided by mean measured value என்னது? tm இல்லையா? 2.62. ஓகே, சோ இத டிவைட் பண்ணுங்க. கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 11 divided by 26.2 ன்னு வரும். சோ இத டிவைட் பண்ணா எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0.0419 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரிலேட்டிவ் எரரை எப்படி எழுதலாம்? ST is equal to 0. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்ஸ் மட்டும் வச்சு இல்லையா ரவுண்டிங் ஆஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்தேன்னா தேர்ட் டிஜிட் வந்து 5 விட கம்மியா இருக்கிறதுனால டிராப் பண்ணிரும். சோ அப்ப 0.04 கரெக்டா? தென் யூனிட் நோ யூனிட். ஏன்னா இங்க பாருங்க இந்த இதுல மேல என்ன இருக்கு? டெல்டா டிஎம் அப்படினது மீன் அப்சல்யூட் எரர். இதுக்கு யூனிட் செகண்ட் தான், இதுக்கு யூனிட் செகண்ட் தான். செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் see the fifth one. Fifth என்ன கேட்டிருக்காங்க? the percentage error. percentage error. அப்ப percentage errorங்கிறது ரிலேட்டிவ் எரரா வந்து percentageல சொன்னோம் அப்படினா அந்த எரருக்கு என்ன பேரு? percentage error. அப்ப which is equal to relative error ST into 100%. அப்ப ST value என்னது? 0.04 into 100% which is equal to 4%. Okay, well, and see the last one. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 முடிஞ்சிச்சு லாஸ்ட். எக்ஸ்பிரஸ் தி ரிசல்ட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். அப்ப உண்மையிலே வந்து வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்ன வேல்யூப்பா? டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இல்லையா. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் ஃபார்முலா எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா. அதாவது டைம் பீரியட்ங்கிறது நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இது மீன் வேல்யூ, எது டிஎம்ங்கிறது மீன் வேல்யூ. இந்த மீன் வேல்யூவை விட மெஷர் பண்ண வேல்யூ அதிகமாகவும் இருக்கு கம்மியாகவும் இருக்கு. அப்ப அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். எதை விட? மீன் வேல்யூவை விட. அப்ப மீன் வேல்யூ டிஎம், அதை விட அதிகமா இருந்தா பிளஸ், கம்மியா இருந்தா மைனஸ். எவ்வளவு அதிகமா கம்மியா இருந்திருக்கலாம் அதை பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதா இருக்கு எவ்வளவு அதிகமா இருக்கலாம் எவ்வளவு கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருப்போம். அது இருக்கிறது பேர் என்னது? மீன் அப்சல்யூட் எரர், டெல்டா டிஎம். அதை நம்ம ஜெனரலா அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். எப்படி? propagation of errors னு படிச்சிருப்போம். A is equal to A plus or minus delta A. ஏன்னா அங்க measured quantity A ன்னு எடுத்திருப்போம். இங்க time periodங்கறனால T. அப்ப இதான் ஃபார்முலா. T is equal to Tm plus or minus delta Tm. So next step which is equal to Tm. Tm என்னது? இதா இருக்கு 2.62 plus or minus delta Tm. இதா இருக்கு 0.11 t oda value in second, right? அப்ப plus ல இருக்கலாம் இல்லனா minus ஆகவும் இருக்கலாம். சோ ஒரு முக்கியமான ஒரு problem. சோ நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து நிறைய கேட்பாங்க. சோ மறக்காம இத உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. All the best. Thank you.